Hi friends, welcome to Midhula's Recipes. இன்னைக்கு artificial color எதுவும் போடாம ஒரு டேஸ்டியான மும்பை ஸ்பெஷல் பாவ் பாஜி பண்ணலாம். அதுக்கு தேவையானதை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 4 பெரிய உருளைக்கிழங்கையும் 200 கிராம் ஃப்ரோசன் பீஸோ இல்லைனா ஃப்ரெஷ் பீஸோ சேர்த்து அதோட சின்ன சின்னதாக நறுக்குன ஒரு பெரிய கொடமிளகாவும் சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாஜி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணி அதோட சின்ன சின்னதாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்படி வதங்கினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்குன 2 பெரிய தக்காளியும் சேர்த்து திரும்பவும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். தக்காளி 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு மேஷர் வச்சு வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேகட்டும். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு தடவை நல்லா மேஷ் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதோட வேக வச்ச பட்டாணியையும் கொடமிளகாவையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிடலாம். இப்படி நல்லா பட்டாணியை மேஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட வேக வச்ச உருளைக்கிழங்கையும் மசிச்சு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மேஷ் பண்ணிட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். இப்படி எல்லா காயும் நல்லா கூலாக வெந்ததுக்கப்புறம் பொடியெல்லாம் சேர்க்க வேண்டியதான். 2 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலாவும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் உப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி இல்லைன்னா பரவாயில்ல, அது சேர்க்காமலும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். மசாலாவும் காயும் ஒன்றா செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2-3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணையும் புளிப்புக்காக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கான டேஸ்டியான பாஜி ரெடி ஆயிட்டு. இனிமே ஒரு தவாவில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு பாவை பாதியாக கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாவோட 2 சைட்லேயும் வெண்ணெய் தடவி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுட சுட சாப்பிட வேண்டியது தான். கொஞ்சமாக லெமன் சூடான பாஜி மேலே புழிஞ்சு வெங்காயமும் சேர்த்து பாவ் பாஜி சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்காகவோ இல்லைனா டின்னராகவோ சாப்பிட்லாம்.